2 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன. தேர்வு அறையில் மாணவர்கள் தடையின்றி தேர்வெழுதுவதற்கு ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக் கல்வித்துறை செய்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 வருடமாக பொதுத் தேர்வுகள் நடத்தப்படாத நிலையில் இந்த ஆண்டு வெற்றிகரமாக பொதுத் தேர்வை நடத்தி முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக் கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் இன்று +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன. இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடைபெறவுள்ளது. இதில் 3,98,321 மாணவர்களும் 4,38,996 மாணவிகள் என மொத்தமாக 8,37,317 பேர் தேர்வுகளை எழுதுகின்றனர். இதில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 119 தேர்வு மையங்களில் 35,033 மாணவ மாணவிகள் +2 தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் இன்று காலை பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தி வருகின்றனர். அதேபோல தேர்வு மையங்களுக்கு வரும் மாணவர்களுக்கு வெப்ப பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் +2 பொதுத் தேர்வுகளுக்காக 126 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 33,121 மாணவ மாணவிகள் தேர்வெழுதுகின்றனர். 126 தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர்களும் 126 துறை அலுவலர்களும் 2,134 அறை கண்காணிப்பாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 70 பள்ளிகளைச் சேர்ந்த 6,814 மாணவ மாணவியர் +2 பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் 109 பேரும் இந்த பொதுத் தேர்வுகளில் பங்கேற்றுள்ளனர். 32 மையங்களில் இந்த பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தேர்வு மையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷகிலா மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிவாணன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே +2 தேர்வெழுதும் மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் இன்று தேர்வெழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.